இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்ல இப்ப அடுத்த கட்டமா வந்து பாக்கியா என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க, எதுக்கு இந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்குள்ளாரே வந்து இனியாலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, தெரியுமா நீ எனக்கு வந்துருவன்ட்டு, நீ வராமனா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஈஸ்வரி வரைக்கும் எஜவியன் வரைக்கும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பனா அவங்க இங்க மொத்தமா தங்க வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு வந்து நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க போறாங்க. ஸோ இதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க இந்த தடவையும் திருப்பி இந்த வீடு கிளம்பிட்டாங்க அப்படின்னா கோபி நம்ம பண்ண ராஜதந்திரம் எல்லாம் வீணா போயிடுச்சு, தேவையில்லாம போய் உளறிட்டு வந்துட்டோம் ராதிகா பேர அப்படின்னு முடிவு பண்ணி திரு திருன்னு முடிக்க போறாரு. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாள்ல இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதிகாவோட மனசுல வந்து ஒரு பயம் இருக்கு. பாக்கியா என்ன சொல்லுவாங்களோ, பாக்கியா என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. பிளஸ் வந்து நம்ம கெட்டவங்களா ஆயிடுவோங்கிற பயம் இருந்துச்சு. இது அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வர 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 அது மறைஞ்சிட்டே இருக்க போகுது. இப்போ மையுவால் அவங்க இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து கோபி அவங்கள திருப்பி ஏமாற்றி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நடந்துடலாம். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாக்கியா சுயமரியாதையோடு நான் அந்த இடத்துல இருக்க விரும்பலை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வயசுக்கு பிறகு நான் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வெளில வரப்போகிறாங்க. இப்போது ராதிகாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க போகுது. என்னென்னா வந்து இப்போ வந்து கோபியோட வீட்டுக்குலாம் அவங்க வந்துட்டாங்கன்னா, இல்லை கோபிங்களாம் ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை இனியா வந்து எங்கள் அம்மா மேலே கோபமாக இருக்கேன், எங்கள் அம்மா வந்து நான் சொல்ல சொல்ல இருக்கல அப்படின்னு அவங்க அப்பா கூட இருக்கலான்னு முடிவு பண்ணால், இனியா மாதிரி ஒரு குழந்தைய மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க குழந்தைலாம் கிடையாது, 16 வயசு ஆயாச்சு, ஒரு இளம் 15 வயதினரா அப்படி தான் நினைக்கிறேன், அந்த வார்த்தை தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள அப்படி ஒரு பொண்ணு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அடுத்து காலேஜுக்கே போக போகிற பொண்ணு, இன்னும் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாதி விஷயங்களை புரிஞ்சிக்காமல் சுயநலமாக இருக்கிற பொண்ணு ராதிகா மாதிரி ஒருத்தங்களுக்கு செட் ஆகாது. மையு பார்த்திங்கன்னா மையு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் போய் எடுத்துட்டவாமா, நான் போய் இது பண்ணவாமான்ட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் வேணும் அது வேணுங்கிறத ஆரம்பிச்சு, இதெல்லாம் ஒரு பொண்ணாயா, அது பொண்ணை வேற பார்த்துக்கிறதுக்கு என் கூட வேற கூட்டம் தான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து கோபிக்கு தர்ம சங்கடத்து மேலே தர்ம சங்கடங்கள் ஆரம்பிக்க போது, கடைசியில் ஏண்டா நம்ம இப்படி ஒரு தப்பு செஞ்சோம்னு பாக்கியா காலில் ஒரு நாள் வேணும்னு நினைக்க போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.